என் அன்பு குழந்தையே விதி வலியதுதான் ஆனால் அந்த விதியை விட உன் சாய்தேவனின் புதி அதைவிட வலியது அதற்கு எடுத்துக்காட்டாக இதோ நீயே ஒரு முறை இந்த பதிவை கேள் கோபாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு பெரிய மனிதர் இரண்டாயிரம் வருடம் தன் பெற்றோரைக்கான தேனிமலைக்கு சென்றார் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் ஒரே கூட்டம் என்ன என விசாரித்தார் அப்போது அந்த பெரியவரின் தம்பி மகனும் அங்கு நின்று கொண்டு இருந்தார் அவர் நாகேஸ்வரியின் தீவிர பக்தர் ஒரு பள்ளி சிறுவனை பாம்பு தீண்டியதாக கூறினார் நீ ஏதாவது முயற்சி செய்யலாமே என்று தம்பி மகனை பார்த்து அந்த பெரியவர் கேட்டார் என்னால் எதுவும் முடியவில்லை என அவர் நகர்ந்து விட்டார் தன்னையும் அறியாமல் அருகே போய் ஷீரடி சாய்பாபாவை வேண்டி வாயில் விபூதி போட்டும் நெற்றியிலிட்டும் சாய்ராம் சாய்ராம் என அந்த பெரியவர் கூறினார் எல்லோரும் சுற்றி நின்று கொண்டு இருக்க அந்த பையன் கண் திறந்து பார்த்தான் சற்று நேரத்தில் எழுந்து தன் பெற்றோரோடு மேட்டுப்படி கிளம்பிவிட்டான் வருடா வருடம் தேனிமலை முருகனை கும்பிட பங்குனி உத்திரத்துக்கு செல்வது உண்டு அப்போதெல்லாம் அந்த பையனின் அப்பா என் வீட்டிற்கு வந்து மகன் நன்றாக இருப்பதாக கூறிவிட்டு போவார் இதுவும் பாபாவின் லீலைகளில் ஒன்றுதான் என் உதிக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது ஆனால் அந்த உதியை நம்பிக்கையோடு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள் அதை போல நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறாயோ நானும் அவ்வாறு உன்னோடு இருப்பேன் என் தங்கமே யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுவேன் எல்லா இடங்களிலும் துரதஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ என்ன என்றாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்றுவிட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் நீ நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்தியிருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன் கேள் உன் கண்ணீரை நீ வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவது இல்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் நீ சுணக்கமாகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று நான் சொல்லவில்லை அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதியிழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்பட என் தங்கமே நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை சாயிருக்க பயமேன் ஓம் சைரா ஜெய் சைராம்